அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2022 வருஷம் எப்படி இருக்கும், அதாவது 27 நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் எப்படிப்பட்ட ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2022 வருஷம் முக்கியமான மேஜரான கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நவகிரகங்களில் சுபகிரகம் குரு அவரே பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி இருக்குது, அப்புறம் சனி பயிற்சியினுடைய தன்மை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு வந்துடுறாரு, கேது துலா ராசிக்கு வர்றாரு. மறுநாள் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு வருஷம் பர்கம்பு கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசிக்கு வர்றாரு. சனி வருஷம் பிறக்கும் போதே மகர ராசியில் இருக்கார். அவர் வக்ரகதி ஆகிறாரு, அதிசாகரம் ஆகிறாரு. உங்களுக்கெல்லாம் வக்ரம்னா தெரியும், அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது, வக்ரம்னா பின்னோக்கி போகிறது. ஆக குரு, ராகு கேது, சனி இவங்க அத்தனை பேருடைய பெயர்ச்சியுமே இந்த 2022 இருக்குது. இது மட்டுமல்லாமல் மற்ற மேஜரான கிரகமான சூரியன் செவ்வாய் இதனுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் அது நன்மையா அல்லது தீமை செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும். உதாரணத்திற்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்குற போது நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்போ திருமணம் நடக்குங்கிறத இந்த கோச்சார கிரகங்கள் அதை ஒட்டி தசாபுக்திகள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக சொல்லும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எப்படி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குற பொழுது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனியனுடைய முன்னோக்கி பின்னோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2022 வருஷம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பீங்க, ராசி இருந்தால் கூட நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை ஒட்டி தான் உங்களுடைய ராசி இருக்கும். ஆக ராசி பலன் என்பது தனி பலன், நட்சத்திர பலன் என்பது நீங்கள் பிறந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தினுடைய பலன். இங்கே உங்களுடைய நட்சத்திர பலனை நீங்கள் பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசி உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு. உங்கள் நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்குற பொழுது அவர் கேது பகவான். அவர் வருஷம் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பார். அவர் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ 7ஆம் இடம் என்பது ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை அப்படின்னு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த 2022 இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஃபயர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் நிறையவே இருக்குன்னு சொல்லணும். அதோட கிட்ஸ் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லணும். எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய
அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருஷம் பிறக்கும் போதே கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுடைய இன்னொரு ராசியான விருச்சிக ராசியிலே பிறந்திருக்காரு, அதாவது புத பகவான். அவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். வருஷம் பிறக்கும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். அதனால் உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த வருஷம் இருக்குது. ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒழிச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு லிக்விட் கேஷாக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன காரியங்களுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் உங்களுக்கு எண்ணங்கள், சிந்தனைகள் மாறுபடும். இதுவரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்த நீங்கள் அதிலேருந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட நீங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்ததுன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த 2022 அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு நல்ல ரெஃபியூட்டட் பிளேசஸில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. அவருமே உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஃபர்தராக நீங்கள் எம்ஃபில் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான ஆண்டாக அஸ்வினி நட்சத்திரத்தால் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வளர்ப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நல்ல ஆண் வேலையாட்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் செட் ஆகாமல் இருந்தவங்க இந்த வருஷம் செட் ஆவாங்க. இது அத்தனையுமே இந்த வருஷம் நடக்கும். குறிப்பாக நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இதுவரைக்கும் 8ல் இருந்த கேது உங்கள் ராசிநாதன் அவர் தான், அதாவது உங்கள் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உண்டு. நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அல்லது ஒரு ஆண்டர்பிரனராக முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, 7ஆம் இடம், இதுவரைக்கும் டிலே மேரேஜ் அந்த டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதோட
பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கவனம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, பொதுவாக எந்த கலைத்துறையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நெட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட கரியர் எடுத்துட்டிங்கன்னா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், பெயர், புகழ், அந்தஸ்து, இது அத்தனையுமே இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். லிட்டிகேஷன் எது இருந்தால் அதில் ஜெயிப்பீங்க. லோன் எதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அதோட நீங்கள் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் வெரி கேர்ஃபுல், சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும். ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் வருவார். ஹையர் எஜுகேஷன் முதலே சொல்லிட்டேன், நல்லா இருக்கணும். அப்ராடுக்கான பாசிபிலிட்டி, சான்சைட்டுக்கான வாய்ப்பு அத்தனையுமே இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் டெஃபினட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக விநாயகர் பெருமான் இருக்கார். அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். குறிப்பாக ஏப்ரல் வரைக்கும் வெஹிக்கிள்ஸு, போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி படாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அந்த பீரியடில் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உங்களுக்கு அதன் அதிபதியாக விநாயகர். நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த வருஷம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள் விநாயகருடைய வழிபாடை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.